வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூஸ்டர் பம்ப் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பூஸ்டர் பம்ப்னா என்னென்னா, ப்ரெஷர் பம்புன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் வந்து தண்ணி சில டைம் இல்லை, எப்பயுமே ஸ்லோவாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போகும்போது இந்த வீட்டில் இவ்வளோ ஸ்லோவாக தண்ணி வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ப்ரெஷராக மாறிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இந்த பூஸ்டர் பம்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஷவர்லேருந்து எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதுன்னு. இதுக்கு முன்னாடி இந்த ஷவரில் வந்து தண்ணி வந்து முன்னாடியே ஊற்றிட்டு இருந்துச்சு, இப்போ நம்ம பம்ப் போட்டதால் இந்தளவுக்கு ப்ரெஷராக வருது. இது மாதிரி நம்ம வந்து டைவர்ட்ரு வால் மிக்சர்லாம் யூஸ் பண்ணும்போது தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியாகும். அந்த மாதிரி நம்ம ரிச்சாக ஒரு பாத்ரூம் போட்டோன்னா, கண்டிப்பாக ஒரு பூஸ்டர் பம்ப் போட்டோன்னா இந்தளவுக்கு நம்ம ப்ரெஷர் இருக்கும், அதோடய ரியல் ஃபீலை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த டேப்பில் கூட பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக தண்ணி வருதுன்னு. சரி ஓகே, பார்த்துறீங்க போதும், வேலை ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து வெறும் பம்ப்பு மேனுவல் அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து டேங்க் கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷர் டேங்க்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து பெஸ்ட்டு பிராண்டோட 1 HP ஹரிசாண்டல் பம்ப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஷர் கேஜ் வந்துருச்சு, நமக்கு வந்து ப்ரெஷர் சுவிட்சும் வந்துருச்சு, இங்கே வந்து ப்ரெஷர் டேங்க்கும் நமக்கு வந்து வந்துருச்சு, எல்லாம் மோட்டர் கூடயே வந்துருச்சு. இதோட ப்ரைஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வீடியோ எண்ணில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வந்து பம்பில் வந்து ரெண்டு பக்கமும் எம்டியை டைட் பண்ணிட்டோம், இன்புட்க்கும் அவுட்புட்க்கும். ஸோ கீழே இருக்கிறது வந்து இன்புட், இப்போ நீங்கள் பார்க்குறது மேலே இருக்கிறது வந்து அவுட்புட்டு. இன்னொரு வே எம்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து டேங்க் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கிளாம்புக்கு ட்ரில் பண்ணிட்டேன், 8 mm ஃபிஷர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபிஷர் போல்னுட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கிளாம்ப் அடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கிளாம்ப் அடித்து முடித்த உடனே நெக்ஸ்ட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை கூட டைட் பண்ணிவிட்டு இது மாதிரி தூக்கி வச்சு ஸ்ட்ரைட்டாக பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே 8 mm ஃபிஷர் போல்ட் தான் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் மார்க் பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரைட் மட்டும் பார்த்து கரெக்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பைப் லைன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரெண்டு ஆங்கிளுமே செம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த ஆங்கிள் பேர் வந்து மோட்டர் எல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, எல் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மோட்டர் தூக்கி வச்சு மோட்டருக்கான போல்நெட் போட்டுடலாம். SS போல்நெட் 3/8 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 போல்னு ஃப்ரண்ட்டில் 2, பின்னாடி 2 போட்டிருக்கோம். நான் பின்னாடி போட்டதை காட்டில், ஸோ முன்னாடி போட்டது மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். அதை போட்டுட்டு நல்லா செக்யூராக டைட் பண்ணி எடுத்துப்போம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்புட் அவுட்புட் எப்படி தருதுன்னு நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு வால்வு இன்டர் கனெக்ஷனில் இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து நல்ல தண்ணீர், இன்னொன்று வந்து போர் வாட்டர். ஸோ மேலேருந்து இந்த லைன் வருது. இங்கே வந்து ரெண்டு லைனும் வந்து வால்வ் போட்டு இன்டர் கனெக்ட் பண்ணி சென்டரில் டீ போட்டு ஒரு அவுட்லெட் எடுத்துருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பாத்ரூமுக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பாத்ரூமுக்கும் இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம தான் பண்ணோம், ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு இதை பண்ணி முடிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லைன் தான் இப்போ ஆனில் இருக்குது, இது ஆஃபில் இருக்குது. ஸோ ஆனில் இருக்கிறது வந்து நல்ல தண்ணி, அதுதான் இப்போ ரெண்டு பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது கார்ப்பரேஷன் வாட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கட் பண்ண போகிறோம். இங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேயும் இந்த சைடில் ஒரு சென்ட்ரலையும் இந்த கேப்பை உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி இந்த பீஸை வெளியே எடுத்துட்டோம். அதாவது இந்த பக்கம் வால்வ் போட்டிருக்கிறது இன்லெட்டு, இந்த பக்கம் பாத்ரூமுக்கு வந்து வருது அவுட்லெட்டு. ஸோ ரெண்டு லைனும் செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்லெட் லைனை மோட்டரோட இன்புட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மோட்டர்லேருந்து எம்டி ஆல்ரெடி நம்ம டைட் பண்ணதை பார்த்துட்டோம். அங்கே யூனியன் போட்டு ஒரு எல்போ போட்டு ஒரு வால்வ் போட்டிருக்கேன். ஸோ வால்வ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு டீ போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், டீக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வால்வு, அதையும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து
நம்ம வந்து இன்லெட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்துகிட்டு வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக நம்ம நேராக எடுத்துகிட்டு வந்து எல்போ போட்டு அந்த இன்லெட்டில் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இது என்னென்ன மெட்டீரியல்லாம் பிவிசி, யூபிவிசி, சிபிவிசி எல்லாமே யூஸ் பண்ணிடுங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தனா டைம் பெருசாகிடும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். ரெண்டு பாத்ரூமோட லைனும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே டீ போட்டு வெளியே ஒரு லைன் தள்ளியிருக்கேன். மூணாவதாக இன்னொரு பாத்ரூம் இருக்குது. ஸோ அங்கேயும் லைன் எடுத்து போகிறதுக்காக இன்னொரு வே பிரிச்சிருக்கேன். நேராக எடுத்து வந்து இங்கே ஒரு டீ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்க டீயும் இந்த டீயும் இன்டர்கனெக்ட் பண்ண போகிறோம். எதுக்காக இதுனா, இன்கேஸ் இந்த மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளம், பம்பில் ப்ராப்ளம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இன்டர்கனெக்ஷன் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து தண்ணி இதுக்கு போயிடும். ஸோ நடுவில் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம், எனக்கு இடம் இல்லை இடிச்சிது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கிராஸாக அப்படி போட போகிறேன். இன்டர்கனெக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம மோட்டர் வந்து இன்கேஸ் ப்ராப்ளம் கழட்டிட்டோன்னா இன்டர்கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம மோட்டர் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டர்கனெக்டை ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மூணு வால்வு. இது வந்து மேலே இருக்கிறது நம்ம இன்லெட் மோட்டருக்கு பார்த்தோம், அதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவுட்லெட்டுக்கும் ஒரு வால்வு போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா தண்ணி போகும்போது நம்ம மோட்டரை கழட்ட போகிறோம்னா இந்த ரெண்டு வால்வையும் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே டீலேருந்து இன்டர்கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வால்வ் போட்டிருக்கேன்னா, ஸோ அதேமாதிரி சேம் மேலேயும் ஒரு வால்வ் போட்டிருக்கேன். அது இப்போ ஆனில் இருக்குது. அது வந்து நம்ம மோட்டரோட இன்லெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்போ போட்டு மேலே தூக்கி அங்கே ரெண்டு எல்போ போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே யூனியன் போட்டிருக்கேன். ஸோ யூனியன் இந்த இடத்துல போட்டு மோட்டரோட டெலிவரி லைனில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பைப் லைன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வால்வ் வந்து ஆன் பண்ணுவோம். இங்கே வந்து ஏர்நெட் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு கண்டினியூவாக தண்ணி வர அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பம்பையே ஆன் பண்ணணும். ஏன்னா எம்டி மோட்டராக ஆன் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே இந்த மோட்டருன்னு கிடையாது, போர் மோட்ரு, சம்பு மோட்ருனா கூடமே எம்டியாக ஆன் பண்ணக்கூடாது. மோனோ பிளாக் கூட, அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை லாக் பண்ணிட்டோம் லீக்கேஜில். இப்போ வந்து பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு, ஃபோர் பார் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 2.5-3 ரீச் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு வந்து பம்ப் வந்து ரீஃபில் ஆகும். 4 bar ப்ரெஷர் வச்சுருக்கிறதால 4 bar வந்து நின்றோம். இந்த ப்ரெஷரு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சால் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அதை இதில் போட்டால் ரொம்ப பெருசாகிடும். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம டீட்டெயிலாக லைன் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகே, இப்போ இந்த பம்ப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3.5 வந்து ப்ரெஷர் கேஜில் காட்டுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ளே வந்து டேப் வந்து ஆனில் இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால இது வந்து கட் ஆஃப் ஆகாமல் மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கு. இது ஆட்டோமேட்டிக்ன்றதால நம்ம என்ன பண்ணுவோம், டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வச்சுருக்கோமோ அந்த ப்ரெஷர் ரேஞ்ச் ரீச் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. அப்படி தான் ஒரு ஆட்டோமேட்டிக்கு பூஸ்டர் பம்ப் ஒர்க் பண்ணோம். ஸோ இதான் நம்ம ஃபுல் செட்டப் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே அந்த டேங்க்கை செட் பண்ணதை நான் காட்டலை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டஃப்லன் போட்டு அப்படியே நேராக த்ரெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்துக்குங்க. தண்ணி பக்கெட் நான் உங்க ஆர்ஜி, நீங்க பார்த்துட்டு BlackScorpionTamil. பை பை.